வெல்கம் டு தஞ்சூர் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான வெஜ்ஜி சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. வெஜ்ஜி சப்பாத்தி ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, 1 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, 2 கேரட், 1 கப் கேபேஜ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து அந்த ரோலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு மசாலா பவுடர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, வதக்குவதற்கு தேவையான எண்ணெய். சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து வெந்நீர் ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நல்லா ஹீட் ஆகணுன்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸை அதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், ஆனியன்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், நான் எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ நல்லா இந்த ஆயிலையே போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கிட்டே இருப்போம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு காய் வதங்கினா போதும். இதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வேக விடுவோம். நான் இன்றைக்கி 3 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீட்ரூட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் செய்யலாம். 5 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள் வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி ரெடி. சப்பாத்திக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ நம்ம ரோல் பண்ண வேண்டிதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்து சப்பாத்தியோட சென்டர் பார்ட்டில் நம்ம அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சப்பாத்தி ரோல் ரெடி. சுவையான ஹெல்தியான வெஜ்ஜி சப்பாத்தி ரோல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தஞ்சூர் ரெசிபீஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது ரெசிபீஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.